அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. நாளும் ஒரு நபி மொழி ரோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ரோஷம் மிக்கவன், இறை நம்பிக்கையாளனும் ரோஷம் மிக்கவனே. அல்லாஹ் ஆகுமானதல்ல என தடை செய்து விட்டவற்றை இறை நம்பிக்கையாளன் செய்யும் போதே அல்லாஹ் ரோஷம் கொள்கின்றான். இந்த நபி மொழி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரி ஷரீஃபிலே 5223 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நபி மொழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தாலா ஆகுமானதல்ல என தடை செய்து விட்டவற்றை இறை நம்பிக்கையாளன் செய்யும் போது அல்லாஹ் ரோஷம் கொள்கின்றான் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இறைவன் மனிதனுக்கு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் வழங்கியிருக்கின்றான். அவற்றின் மதிப்பையும் மாண்பையும் புரிந்து கொண்டு அவற்றுக்கு எந்த வகையிலேயுமே ஊறு நேரா வண்ணம் பார்த்துக் கொள்வது மனிதன் மீது கட்டாய கடமையாகும். அவற்றை பாதுகாக்கின்ற நோக்கத்துடன் தான் மனிதனுக்குள் ரோஷ உணர்வு வைக்கப்பட்டுள்ளது. மனிதனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் கேடு விளைவிக்கின்ற செயல்கள், விவகாரங்கள் ஆகிய அனைத்தையுமே அல்லாஹு தாலா தடை செய்திருக்கின்றான். மனிதனின் இருப்பும் ஆளுமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதோடு அல்லாஹு தாலா நின்றுவிடவில்லை. மனிதனுடைய கண்ணியம் அதன் மீது ஒரு கீறல் விழுந்துவிடக் கூடாது என்றும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அல்லாஹும் அவருடைய ரசூலும் ஒரு செயலை கடமையாக்கிவிட்டால் அந்த விஷயத்திற்கு மாற்றமாக அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. எவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமாக வழிகட்டு விட்டார்கள் என்று அத்தியாயம் 33:36 அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஹராமானதை நன்மையான காரியத்திற்காக செலவு செய்யக்கூட அனுமதி இல்லை, அதற்கு நன்மையும் கிடைக்காது. அதே வேளையிலே ஹராமா ஹலாலா என்பதை மனிதன் பொருட்படுத்த மாட்டான், அப்படி ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது, இறந்த பிராணி, பன்றி இவைகளை பயன்படுத்துவதும் வியாபாரம் செய்வதும் ஹராம் என்று நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற அந்த சூழ்நிலையிலே இறுதி காலகட்டத்திலே நல்லவிகளை பேண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஹலாலான பொருட்கள் கிடைப்பது சிரமப்பட்டுவிடும். எந்த பொருள் ஹலாலானது என்று நம்பி உண்ணுகின்றோமோ அதிலேயே ஹராமானவற்று ஹராமான பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட இறுதி காலகட்டத்தை நெருங்கிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நம்மால் உண்ணப்படக்கூடிய உணவு, நம்மால் குடிக்கப்படக்கூடிய அந்த குடிபானம் இவைகளெல்லாம் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் அங்கீகரிக்கப்பட்டனவா, அதில் ஏதாவது தவறான ஹராமானவைகள் கலக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை ஆராய்ந்து அதை உண்ணவோ குடிக்கவோ ஒவ்வொரு மூமினும் முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நல்ல விஷயங்களிலே ரோஷத்தோடு வாழ்கின்ற முஃமின்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழச் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபி மொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.